இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகனது சீரியல் நல்லா நடிச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ஓஸில் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஓஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கா, தண்ணி பிடிக்க முடியல. காவேரி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, அந்த மாதிரி தண்ணி வரல, அதான் தாத்தா தான் இங்கே பிடிச்சிக்க சொன்னாருன்னு வந்து குமரன் சொல்கிறாரு. சரி, அப்போ என்ன பிரச்சனை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா தான் கார்பரேஷனில் பேசணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் பார்த்து தாத்தா வராரு என்னன்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா யாரோ வேணும்னே வந்து பைப் லைனை வந்து வந்து உடச்சிருக்காங்க, ரெண்டு மூணு நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்ன இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்துட்டு, இல்லை தாத்தா பட்டா இதை சரி பண்ணிட்டேன், இதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராகினி இருந்துட்டு அஜய் சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. விஜய்கிட்ட போயிட்டு, பரவாயில்லையே நீ சொன்ன மாதிரி அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஐடியாலாம் பண்ணிட்டே, செம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க, சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுல, எப்படி அதுங்க காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய்கிட்ட சொல்ல, அஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஓ, ஏதோ தானாக நடந்திருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்டே சொல்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து ரூமுக்கு வராங்க. விஜய் வந்து ஃபோன் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தவர் காவேரி பார்த்தோன்னே கோபமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல, இன்னும் கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தானே இருந்தீங்க, அதனே என்ன பார்த்தானே திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், சரி போஸ்டர்லாம் கிளிக்க போகிறேன்னு சொன்னியே, எப்போ போய் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும். அதுக்கு தான் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், சப்வேலெல்லாம் போகணும், ஒரே இருட்டாக இருக்கும், எவனாவது என் கழுத்தில் கத்தி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லவும் விஜய்க்கு வந்து பயம் வந்துடுது. சரி சரி நீ போவேண்ணா, நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை பாஸ், நான் தானே ஒட்டினேன், நான் தான் கிளிக்கிறேன்னு சொன்னேன், நானே போகிறேன் சொல்ல, அது என்ன சொல்கிற சொல்கிற கேட்காம போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. நானே அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன், நீ படுத்து தூங்குனே தெரியும், நீ ஒட்ட போனது எனக்கு தெரியுமா, ஆனால் இப்போ நீ வந்து இருட்டில் தனியாக கிழிக்க போகிறேன்னு தெரிஞ்சு நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதோட ஆமாம், எனக்கு ஏதாவது தானே நீங்கள் தானே பதில் சொல்லணும், அந்த பயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து உண்மையிலேயே நம்ம காவேரி மேலே இருக்கிற லவ்வில் தான் வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் வந்து விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது, என்னடா ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்க, சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருப்பே அப்படின்னு கேட்குறாரு விஜய் வந்து. அது வேற ஒன்றும் இல்லைடா மாமா, உன் ஃபோட்டோ வந்து என்னோடய ப்ரொடியூசர் வந்து பார்த்துருக்காரு, பார்த்துட்டு உன்னை வந்து படத்து ஹீரோவை புக் பண்ணணும் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னானே விஜய்க்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. என்னது என்னையா, என்னடா ஏதாவது கலாய்க்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை மச்சா, உண்மையிலேயே ஏதோ அப்பளம் ஆட் பண்ணியிருந்தியாமே, அது வந்து என்னோடய ப்ரொடியூசர் பார்த்துருக்காரு, இந்த பையனை வந்து ஹீரோவை புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உன் ஃபோட்டோ பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், என் ஃப்ரெண்டு தான் சொன்னோன்னே அவர் இன்னும் ஹாப்பி ஆகிட்டார், எப்படியாவது இந்த பையனை புக் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. என்ன மச்சா நடிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் விஜய், அடா நீ வரடா, அது சும்மா ஒரு ஃபண்ணுக்காக பண்ணது, அவங்க வந்து ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. பரவாயில்லடா, உன்னை ஃபோட்டோ எடுத்தவங்க உண்மையிலேயே ரொம்ப ரசித்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு ஒரே பெருமையாக போயிடுது. அவர் ஃபோனை கட் பண்ணவனே அவர் வந்து செல்ஃபி எடுத்து பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. காவேரி ஒன்றுமே புரியாமல் இதை பார்த்துட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.